பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பேட்டையில் ஆடு வியாபாரம் களைகட்டியது. பக்ரீத் பண்டிகைக்கு குர்பானிக்காக ஏராளமான முஸ்லிம்கள் ஆடுகளை வாங்கி சென்றனர். பக்ரீத் பண்டிகை ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் குர்பானிக்காக ஆடுகள் அதிக அளவில் அறுக்கப்படும். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் ஏராளமான முஸ்லிம்கள் ஆடுகளை வாங்கி சென்றனர். ஆடுகளுக்கு கிராக் இருந்ததால் வழக்கத்தை விட ஆடுகளின் விலையும் சற்று அதிகமாக இருந்ததாக வாங்கி சென்றவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு பேட்டையில் 1000 ஆடுகள் வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வெள்ளாடுகளை விட செம்பரி ஆடுகளை அதிக அளவில் விற்பனையாகின்றன. குறும்பை வகை ஆடுகளும் 6 வகையான செம்பரி ஆடுகளும் விற்பனையானது. ஒரு ஆட்டின் விலை 7000 முதல் 50000 வரை விற்பனையானதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக பேட்டையில் ஆட்டுப்பண்ணைகள் அமைத்து சுகாதார முறையில் ஆடுகளை வளர்த்து பக்ரீத் பண்டிகைக்காக வியாபாரம் செய்து வருகின்றனர். இது குறித்து அல்மாலிக் பண்ணை நடத்தி ஆடுகள் விற்பனை செய்து வரும் உரிமையாளர் கூறும்போது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகத்துஹு. நாங்கள் பேட்டை திருநெல்வேலி பேட்டையிலிருந்தும் அல்மாலிக் ஃபார்ம் வச்சு நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த 2 வருடங்களாக இந்த வருடம் வந்து ஆடு விற்பனை நன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. எங்களிடம் ஆடு வந்து புக் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் நல்லா பராமரித்து ஆடை ஒரு நாள் 2 நாள் முன்னால் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க வீட்டில் எப்படி பராமரிக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் பராமரித்து நல்லா கொழுப்பாக குழு கொழுத்த ஆடாக கொடுத்துருந்தோம். இதன் மூலமாக வந்து அரசுக்கு வந்து நல்ல வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. மேலும் அவருடைய திங்கட்கிழமை பகிர்ந்து இருக்கிறதுனால வந்து பெரும்பாலும் ஆடுகள் வந்து வெளியே போயிட்டு மிக குறைந்த ஆடு தான் இருக்குது. அதுவும் 2 நாள் போயிடும். புக் பண்ண ஆடு தான் இருக்குது. அப்புறம் இந்த திருப்பு வந்து ஆடு வந்து நம்மளுக்கு 7000 ரூபாலேருந்து 20000 வரைக்கும் இருக்குது. எல்லா வகையான ஆடு, நாட்டுக்குட்டி, நம்ம ஊர் குட்டி தான் இருக்குது. வெளியூர் ஒரு குட்டியே கிடையாது. நம்ம ஊர் குட்டியாக தான் எல்லா ஆடுமே நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம். பராமரிப்பும் நல்லா இருந்து கொண்டு இருக்குது. தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது. தரணி உலா உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.